வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. ரஷ்யாவுக்குள் கடந்த சில தினங்களாக நடந்த இராணுவ ரீதியான சம்பவங்களால் ரஷ்ய பாதுகாப்பு துறை குழப்பத்தில் உள்ளது. ரஷ்யாவில் ஏற்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் சில மாற்றங்களை செய்திருக்க முடியும். உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உக்ரைன் இராணுவத்தின் தாக்குதல்களை அதிவேகப்படுத்தலாம் என்று ஒரு சாத்தியம் இருந்தது. ஆனால் அதை உக்ரைன் இராணுவம் செய்யவில்லை. அவர்களுடைய இராணுவ முன்னகர்வு முன்பு இருந்தது போலவே அதே வேகத்தில் இருக்கின்றது. நேற்று உக்ரைனின் துணை பாதுகாப்பு அமைச்சர் ஹன்னா மெய்லர் உக்ரைன் இராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு ரிப்னோபில் என்ற சிறு நகரத்தை கைப்பற்றியதாக அறிவித்தார். இது டொனெட்ஸ்க் மாவட்டத்தில் உள்ளது. கிழக்கு உக்ரைனில் உக்ரைன் இராணுவம் படிப்படியாக முன்னகர்வதை இது காட்டுகின்றது. இருந்த போதிலும் அங்கு தாக்குதலை திடீரென அதிகரித்து ரஷ்ய துருப்புகளை நிலை குலைந்து போக வைக்கவில்லை உக்ரைன் இராணுவம். இதற்கு காரணம் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் இராணுவ ஆலோசகர்களின் ஆலோசனை என்று கூறப்படுகின்றது. உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தையும் ரஷ்யாவில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் இராணுவ ஆலோசகர்களின் ஆலோசனை. வாக்னர் குரூப்பின் படைப்பிரிவு ரஷ்ய எல்லையை கடந்து தெற்கு ரஷ்யாவுக்குள் சென்று ரஷ்ய இராணுவத்தின் தெற்கு கட்டளை தளத்தின் தலைமையகத்தை கைப்பற்றிய விஷயத்தை ரஷ்யாவின் உள்வீட்டு பிரச்சனை என்ற அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களது ஆலோசனை. வாக்னர் குரூப் விவகாரம் நிச்சயமாக ரஷ்ய இராணுவத்தின் செயற்பாட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான். அந்த பாதிப்புகள் உக்ரைன் இராணுவத்துக்கு சாதகமாக இருக்கும் என்பதும் உண்மைதான். உக்ரைன் அவசரமாக காரியங்களை செய்து அதை கெடுத்து கொள்ள வேண்டாம் என்பதே தற்போதுள்ள நிலைப்பாடு. நெப்போலியனின் பிரபலமான கூற்றுக்களில் ஒன்று, எதிரி தவறு செய்யும் போது இடையே குறுக்கிடக்கூடாது. எதிரி செய்யும் தவறை முழுமையாக செய்யப்படுங்கள், அப்போதுதான் அது எதிரிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். உக்ரைன் யுத்தத்தில் முன்னரணில் உள்ள ரஷ்ய இராணுவ துருப்புகள் பதங்கு குழிகளில் இருந்து யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வெளி தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளன. அவர்கள் தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தினால் அவர்களது இருப்பிடங்களை உக்ரைன் இராணுவம் அறிந்து கொள்ளும் என்ற வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது. இதனால் யுத்தம் நடக்கும் பகுதிகளில் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ரஷ்ய துருப்புகள் அனைவருக்கும் கடந்த வார இறுதியில் ரஷ்யாவுக்குள் நடந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்களது மனநிலையில் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. அவர்கள் வலிமையான முறையில் யுத்தம் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வாக்னர் குரூப் ரஷ்ய இராணுவத்திற்கு எதிராக திரும்பிய விஷயத்தையோ, ரஷ்ய ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் சுட்டு வீழ்த்திய விஷயத்தையோ நீண்ட காலத்துக்கு மூடி மறைத்து கொண்டிருக்க முடியாது. சிறிது சிறிதாக அந்த கதை உக்ரைனில் ரஷ்யாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் நின்று யுத்தம் புரிந்து கொண்டிருக்கும் ரஷ்ய இராணுவ துருப்புகளின் காதுகளுக்கு போகத்தான் போகின்றது. அப்போது அது அவர்களது மன உறுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை இயல்பாகவே நடக்கவிட வேண்டும் என்பதுதான் உக்ரைன் இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்று கூறப்படுகின்றது. அது தவிர இங்கு மற்றொரு முக்கியமான விஷயமும் உள்ளது. வாக்னர் குரூப்பின் தலைவர் எப்ஜினி பிரிகோஜின் ரஷ்ய இராணுவத்தின் தெற்கு கட்டளை தளத்தின் தலைமையகத்தை கைப்பற்றியவுடன் கூறிய முதலாவது விஷயம், ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரையும் ரஷ்ய இராணுவ தளபதியையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது. அவர் அப்படி கூறியபின் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் தொலைக்காட்சி பேச்சு ஒளிபரப்பாகியது. அதில் அவர் எப்ஜினி பிரிகோஜினின் பெயரை குறிப்பிடாமல் இராணுவ புரட்சியை தூண்டி நடத்தியவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று அறிவித்தார். அது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ரஷ்ய இராணுவ தளபதிக்கு சார்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த இருவருக்கும் எதிராக வெளிப்படையாக குரல் கொடுத்து கொண்டிருந்த எப்ஜினி பிரிகோஜின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வெளிப்படையாக காட்டியது. இது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருக்கும் ரஷ்ய இராணுவ தளபதிக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அந்த தொலைக்காட்சி பேச்சு முடிந்து சில மணி நேரத்திலேயே எப்ஜினி பிரிகோஜின் மீது உள்ள அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டன. பெலரூஸ் ஜனாதிபதி மூலம் எப்ஜினி பிரிகோஜினுடன் ஒரு டீல் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்யாவே வெளிப்படையாக அறிவித்தது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இராணுவ தளபதியின் மன உறுதியை குறைத்துவிடும். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் வாக்னர் குரூப்பின் தலைவர் எப்ஜினி பிரிகோஜினுக்கும் இடையில் உள்ள டீல் என்ன என்பது பற்றி
ரஷ்யாவுக்கு உள்ளேயும் ஊகங்கள் அடிபடுகின்றன. அந்த டீல் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரையும் ரஷ்ய ராணுவ தளபதியையும் ஏதோ ஒரு வகையில் வெளியே அனுப்புவதுதான் என்று ரஷ்ய ஊடகங்களே கூற தொடங்கியுள்ளன. இந்த பேச்சுக்கள் ரஷ்ய ஊடகங்களில் தொடர்ந்து அடிபடுவது அந்த இருவரது மன உறுதியையும் குலைத்துவிடும். புட்டினுக்கும் எவ்டோனி பிரிகோஜினுக்கும் இடையிலான டீல் என்ன என்பது ரஷ்ய உயர் மட்டத்திலேயே வெளிப்படையாக யாருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்காது. அதற்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரும் ரஷ்ய ராணுவ தளபதியும் விதிவிலக்கல்ல. இது போல ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவருடன் டீல் வைப்பதுதான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் கடந்த கால வரலாறு. அதனால்தான் 23 ஆண்டுகளாக அவர் தமது பதவியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருக்கும் ரஷ்ய ராணுவ தளபதிக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். உக்ரைன் யுத்தம் தொடங்கிய பின் இன்று வரை பல ரஷ்ய ராணுவ தளபதிகள் இரவோடு இரவாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதுவும் அந்த இருவருக்கும் நன்றாக தெரியும். அதனால் உடனே ஏற்படாவிட்டாலும் சிறிது சிறிதாக அவர்களது மன உறுதி தளர தொடங்கும். அது உக்ரைனுக்கு சாதகமானது. அதை இடையே புகுந்து குழப்பக்கூடாது. உக்ரைன் ஆக்கிரமிப்பு யுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுக்குள் இப்போது குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் யுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்த வாக்னர் குரூப்பின் துருப்புக்கள் இப்போது எந்த பக்கம் உள்ளார்கள் என்ற குழப்ப நிலை நீடிக்கின்றது. கிழக்கு உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு அதிகம் கை கொடுத்தது வாக்னர் குரூப் தான். பாக்முட் நகர யுத்தத்தில் அதிகம் பலியாகியதும் வாக்னர் குரூப் தான். இவர்களுக்கு என்ன நடக்க போகின்றது என்பது இப்போது குழப்பத்தில் உள்ளது. குழப்பத்தை நீடிக்க விடுவதுதான் நீண்டகால நோக்கில் உக்ரைனுக்கு பலனை கொடுக்கும். ரஷ்யாவில் தமக்கிடையே அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதை அப்படியே தொடரவிட்டு உக்ரைன் யுத்தத்தை வளமை போல் நடத்த வேண்டும். உக்ரைன் யுத்தத்தை உடனடியாக தீவிரப்படுத்தினால் ரஷ்யாவுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கும் இருதரப்பும் சிலவேளை ஒன்றிணைய வாய்ப்புண்டு. இப்படி ஆலோசனை வழங்கிய அமெரிக்க மற்றும் மேற்கு நாடுகளின் இராணுவ ஆலோசகர்கள் மற்றொரு ஆலோசனையும் உக்ரைனுக்கு கொடுத்தார்கள். அந்த ஆலோசனை வாக்னர் குரூப்பின் துருப்புகள் ரஷ்ய எல்லையை கடந்து தெற்கு ரஷ்யாவுக்குள் போய் ரஷ்ய இராணுவத்தின் தெற்கு இராணுவ கட்டளை தளத்தின் தலைமையகத்தை கைப்பற்றிய நேரத்திலும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மாஸ்கோ நோக்கி சென்ற நேரத்திலும் ரஷ்யாவுக்குள் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த வேண்டாம் என்று உக்ரைனுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவுக்குள்ளே ரஷ்ய விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் வாக்னர் குரூப் சுட்டு வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்தில் உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதலை நடத்த தொடங்கினால் ரஷ்யர்கள் என்ற உணர்வில் அந்த இரண்டு தரப்பும் ஒன்றிணைந்து விட வாய்ப்புள்ளது. அதனால்தான் அந்த தவறை செய்ய வேண்டாம் என்று உக்ரைனுக்கு ஆலோசனை கூறப்பட்டது. அதே போல ரஷ்ய தரப்பு பலவீனமாக இருக்கின்றார்கள் என்பதால் தான் உக்ரைன் இராணுவம் தாக்குதலை கடுமையாக்குகின்றது என்ற தோற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படியொரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டால் எமக்கிடையே நாம் மோதிக்கொண்டிருப்பதால் உக்ரைன் ஆக்கிரமிப்பு யுத்தத்தில் எமக்கு இழப்பு ஏற்படும் என்பதை இருதரப்பும் உணர்ந்து கொள்வார்கள் என்பதும் உக்ரைனுக்கு கூறப்பட்டுள்ளது. அதனால் உக்ரைனுக்கு கூறப்பட்ட ஆலோசனை, நீங்கள் அவசரப்பட்டு எந்த தவறும் செய்ய வேண்டாம், எதிரி தவறு செய்வதை தடுக்கவும் வேண்டாம், எதிரியின் தவறுகள் அவர்களை தொடர்ந்தும் பலவீனமாக்கும் விதத்தில் இருக்கின்றது, அதை அந்த போக்கில் விட்டுவிடுவது நீண்டகால நோக்கில் உக்ரைனுக்கு அனுகூலம் என்பதால் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பு யுத்தம் எப்படி நடந்ததோ அதே போல நடத்துங்கள் என்று கூறப்பட்டுள்ளது.